காலகட்டத்துல நம்மள பல பேர் காய்கறிகளே சரியா சாப்பிடாம ஜங்க் உணவுகளை மட்டும் அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. இதனால அவங்க உடல்ல ஊட்டச்சத்து குறைபாடு தான் ஏற்படுது. சோ அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அடிக்கடி நோய் வரதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவுதான் நம்மளுக்கு காய்கறிகளை வாங்கி சமைச்சு கொடுத்தாலும் அதை நம்ம சாப்பிடறது இல்லைன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா பீன்ஸ் பொரியல் பத்தி சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா நம்மள பல பேர் பீன்ஸ் பொரியல் அப்படின்னு சொன்னாலே உடனே கோவப்பட்டு சாப்பிட மறுப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா விலை ரொம்ப கம்மியா கிடைக்கக்கூடிய இந்த பீன்ஸ்ல நிறைய நன்மைகள் இருக்கு. சோ பீன்ஸ்ல இருக்க நன்மைகளை பத்தி தெரிஞ்சா இனிமே நீங்க அதை சாப்பிடாம இருக்கவே மாட்டீங்க. அது பத்தின விஷயங்களை இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல புற்றுநோயை தடுக்கிறதுக்கு பீன்ஸ் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். அதாவது பீன்ஸ் நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடுறதுனால அதுல இருக்க ஃபிளேவனாய்டுகள் புற்றுநோயை உண்டாக்குற செல்களோட வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பையும் தடுக்குதாம். அடுத்ததா இது நீரிழவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? ரத்தத்துல இருக்க சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு பீன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுல இருக்க கார்போஹைட்ரேட் மெதுவா கரையிறதுனால அது ரத்தத்துல அளவுக்கு அதிகமா சர்க்கரை சேர்றதை தடுக்குது. அடுத்ததா பீன்ஸ்ல இருக்க ஊட்டச்சத்துக்கள் என்னன்னு பாக்கலாம். அதாவது பீன்ஸ்ல ஆன்டி ஆக்சிடென்ட், புரோட்டீன், நார்ச்சத்து, காம்ப்ளெக்ஸ், கார்போஹைட்ரேட், விட்டமின்கள், அப்புறம் கனிம சத்துக்களான பொட்டாசியம், ஃபோலேட், காப்பர், இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ் இவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க. சோ இதை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடல்ல கண்டிப்பா ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படாது, நம்ம உடலும் நல்லா ஆரோக்கியமா வலிமையா இருக்கும். அடுத்ததா கருவில இருக்க குழந்தைங்களுக்கு தேவையான ஃபோலேட்ன்ற சத்து இந்த பீன்ஸ்ல நிறையவே இருக்குங்க. அதனால கர்ப்பிணி பெண்கள் அவங்க உணவுல சேர்த்து சாப்பிடும்போது அவங்க உடலுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். கொழுப்பு குறைவா இருக்க பீன்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்ச்சத்து புரோட்டீனும் வளமாகவே இருக்குங்க. அதனால உடல் எடையை குறைக்கிறவங்க அவங்க உணவுல கண்டிப்பா பீன்ஸை சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுல இருக்க புரோட்டீன் உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காம தடுக்கும். இதனால உடல் எடையும் அதிகரிக்காம பாதுகாக்கும். முக்கியமா சொல்லணும்னா இதை சாப்பிடும்போது இதயத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது எலும்புகளுக்கு தாங்க. அதாவது பீன்ஸ்ல இருக்க சிலிகான் அப்படிங்கிற கனிம சத்து நம்ம எலும்புகளுக்கு நல்ல ஸ்ட்ராங்க கொடுத்து நல்ல ஆரோக்கியமாவும் வச்சிருக்கும். சோ மத்த காய்கறிகளை விட இந்த காய்கறிகள் இருக்க சிலிகானை நம்ம உடல் சீக்கிரமா அப்சர்வ் பண்ணிடும். இதனால நம்மளுக்கு செரிமானமும் சீக்கிரமாகும். பொதுவா நம்ம உடல்ல பயோட்டின் குறைபாடு இருந்தாலே முடி உடைய ஆரம்பிக்கும். சோ இந்த ப்ராப்ளம ரொம்ப ஈஸியா கிளியர் பண்றதுக்கு நம்ம உணவுல பீன்ஸை சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. ஏன்னா பீன்ஸ்ல இருக்க பயோட்டின் நம்ம முடி உடையாம தடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிறது பீன்ஸ் பொரியலை மட்டும் கிடையாது, அதுல இருக்க ஊட்டச்சத்துக்களையும் தான். அதனால இனிமே பீன்ஸ் பொரியலை பார்த்தா அதை கொஞ்சமாவது கண்டிப்பா உணவுல சேர்த்துக்கணும். அந்த மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன்.